மதுரையில் நடைபெறக்கூடிய தலித் சோஷன் முக்தி மஞ்சினுடைய 2வது அகில இந்திய மாநாடு இது. இந்த மாநாடு சாதிக்கான மாநாடு அல்ல, ஒரு சமூக நீதிக்கான மாநாடு. இன்று நாடு முழுமையும் இடஒதுக்கீட்டு உரிமை என்பது ஒரு தாக்குதலுக்குள்ளாகிற ஒரு காலம். இடஒதுக்கீடு என்பதை பல கார்ப்பரேட் ஊடகங்கள் கூட டிசர்வ் ஆர் ரிசர்வ் என்று, இடஒதுக்கீடு என்பது தகுதிக்கும் திறமைக்கும் எதிரானது என்கிற பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதுபோல் டெத் ஆஃப் மெரிட், தகுதியின் மரணம் என்று இடஒதுக்கீட்டை இன்றைக்கு இழிவுபடுத்துகிறார்கள். ஆகவே காலாகாலமாக ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்களுக்கு இடஒதுக்கீடு என்பது உரிமை. அம்பேத்கரின் அரசியல் சாசன வார்த்தைகளில் சொல்லப்போனால் ஒரு பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் என்று வர்ணித்தது போல, அத்தகைய உரிமையை பாதுகாக்கிற மிக முக்கியமான கோரிக்கையும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட இருக்கிறது. அதுபோல இந்த மாநாட்டு நடைபெறுகிற காலத்தில் தனியார் மயம் என்ற பெயரில் இடஒதுக்கீட்டு உரிமையை பறிக்கிற உலகமய கொள்கைகளும் அமலாகி கொண்டிருக்கிறது. ஆகவே தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த மாநாட்டில் அழுத்தமாக வலியுறுத்தப்பட இருக்கிறது. ஆகவே இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் இது ஒடுக்கப்பட்ட இளைஞர்களின், பிற்படுத்தப்பட்ட தலித் சமூகத்தினுடைய இளைஞர்களின் எதிர்காலத்திற்கான மாநாடு என்ற முறையில், இது சாதிக்கான மாநாடு அல்ல, சமூக நீதிக்கான மாநாடு என்ற முறையில் இந்த மாநாட்டில் அனைத்து உழைப்பாளி மக்களும் சாதி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு கலந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்.